நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டு மொபைலில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. நிறைய செட்டிங்ஸ் இருக்குது, ஒரே நேரத்தில் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நான் ஒரு சில மொபைல் செட்டிங்ஸை உங்களுக்கு காட்ட போகிறேன். கண்டிப்பாக இதில் ஒன்று ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். தெரிஞ்சிருந்தால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கங்க. எல்லாமே எனக்கு தெரியுங்க அப்படின்னு நினச்ச கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கங்க. தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை முதல்ல வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் த்ரூ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமா. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் டெலகிராமில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, டேரெக்டாக நீங்கள் அங்கே போயிட்டு கேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாதிரி என்ன பண்ணலாம், யார் பேர் செய்யாது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர், வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, ஆண்ட்ராய்டு மொபைலில் முதல்ல நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய மொபைலோட செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. ஆண்ட்ராய்டு மொபைலோட செட்டிங்ஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் வழக்கமாக வந்து நம்ம எங்கே போகிறோம்னா, அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேக்கப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம டேப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம டேப் பண்ணுறோம். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி உள்ளே போகிறோம். கூகுள் அக்கௌண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் இருக்குது, சிங்க் அக்கௌண்ட் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், சிங்க் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம டேப் பண்ணி உள்ளே போகிறோம். உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்துவீங்க. அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் என்னென்னலாம் வந்து நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்டாக்ட், கேலண்டர், குரோம், பீப்புள் டீடைல்ஸ், குரோம் கேனரி, அப்புறம் டிரைவ், கூகுள் ஃபிட், டேட்டா, ஜிமெயில், இது எல்லாமே வந்து அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் அண்டரில் வருது. ஸோ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட டேட்டாவையும் நீங்கள் சிங்க் பண்ணி இந்த கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஒருவேளை உங்கள் ஃபோனில் ஏதாவது டேட்டா அழிஞ்சாலும் கூட நீங்கள் ஈஸியாக ரிக்கவர் பண்ண முடியும் த்ரூ இந்த கூகுள் அக்கௌண்ட் மூலியமாக. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சில விஷயங்களை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த காண்டாக்ட் இருக்குது பார்த்தீங்களா, காண்டாக்டை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஆன் பண்ணி வைக்கும்போது நான் ஃபோனில் ஃபீட் பண்ணக்கூடிய எல்லா காண்டாக்டும் என்ன ஆகுனா இந்த கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இன்னொரு பகுதிக்கு போகிறேன். இப்போ என்னுடைய ஃபோனில் வந்து காண்டாக்ட் அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் லெஃப்டில் ஒரு 3 லைன் இருக்குது, அதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணி முடிச்சோடனே மேனேஜ் காண்டாக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் டேப் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூவ் காண்டாக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் டேப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கலாம், என்னுடைய ஃபோனில் நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்குது, அதை நான் வந்து என்னுடைய ஃபோனில் கூகுள் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து நான் மூவ் பண்ணுறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்குது, சிம் இருக்குது, கூகுள் அக்கௌண்ட், நான் 3 அக்கௌண்ட் வச்சிருக்கேன். நான் எந்த கூகுள் அக்கௌண்ட்டை என்னுடைய ஃபோனில் பயன்படுத்தணும் அதுக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடிச்சோட பாருங்கள், கிட்டத்தட்ட 223 காண்டாக்ட் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் மூவ் ஆகிடும் கீழே டன் கொடுத்தோம்னா. இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய காண்டாக்ட் அப்ளிகேஷனில் சிங்க் காண்டாக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணி முடிச்சோட பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய ஃபோனில் ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்துகிறேன். அந்த கூகுள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். டாப் ரைட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்கு ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டாங்கிள் ஆரஞ்சு கலரில் டிஸ்பிளே ஆகும், அப்படின்னா உங்களுக்கு இது எனேபிளாக இருக்குது. ஸோ என்னுடைய ஃபோனில் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காண்டாக்ட்டும் ஆட்டோமேட்டிக்கலி இந்த கூகுள் அக்கௌண்ட்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய ஃபோன் வந்து மொத்தமாக என்னுடைய டேட்டா வந்து அழிஞ்சாலும் கூட நான் வந்து ஈஸியாக என்னுடைய கூகுள் அக்கௌண்ட் மூலியமாக நான் ரிக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறதா ஒன்று. ஸோ இது ஒரு அருமையான செட்டிங், நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற மொபைல் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். தேவைப்படுறவங்க அதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம், தேவைப்படாதவங்க அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த செட்டிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபோனோட செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் ஃபோனில் எவ்வளவு அப்ளிகேஷன் இருக்கோ அது எல்லாமே இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டாங்கிள் இருக்குது, இந்த டாங்கிளில் வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் ஒரு அப்ளிகேஷன் வந்து புது அப்டேட் வாங்கியிருந்தால் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ப்ளீஸ் அப்டேட் திஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும், அதுதான் நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சில அப்ளிகேஷனுக்கு. ஸோ ஒரு சில அப்ளிகேஷனுக்கு வந்து தேவையில்லாதது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ரைட் சைடில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரவே வராது. என்னைக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு இதே மாதிரி நீங்கள் இப்படி ஆன் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த ஒரு அருமையான செட்டிங்கை நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தலாம். அடுத்த நம்ம போக போகிற ஆண்ட்ராய்டு மொபைல் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட ஃபோன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் *#0*## கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் ரெட், க்ரீன், ப்ளூ, வைப்ரேஷன் இது எல்லாத்தையும் நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியும். நான் இந்த ஃபோனில் வந்து சென்சரை நான் டெஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள்
எதெல்லாம் செமையா ஒர்க் ஆகுது அப்படிங்கறத இதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த கோடை பயன்படுத்தி போன்ல எந்த போதியை நீங்க வந்து டெஸ்ட் பண்ணுமோ டெஸ்ட் பண்ணலாம், செம பயன்படுத்தி பாருங்க. ஆனா இதெல்லாம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமா பயன்படுத்துங்க, தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க. எது தேவையோ அதை வந்து மட்டும் நீங்க பயன்படுத்துங்க. இப்போ நான் இதை வந்து இதுக்குள்ள போயிட்டேன், அதுக்கப்புறம் போனோட கீழே பார்த்தீங்கன்னா பேக் இருக்கு, நான் அதை கொடுத்து பேக்கில் போயிருவேன். அந்த மாதிரி இந்த மாதிரி அவ்வளோதான் சிம்பிள். அடுத்ததான் இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டு மொபைல் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனை சார்ஜிங் பண்ணுறது. கொஞ்சம் வேகமாக நமக்கு சார்ஜ் பண்ணணுமே, ஸ்லோவாக சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனோட செட்டிங்ஸ்க்குள்ள போங்க. போனதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுறீங்க, கீழே வந்து டிவைஸ் கேரன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேட்டரி, அதுக்கப்புறம் சார்ஜிங். ஸோ இந்த பார்த்தீங்களா, இது இப்படி ஆஃபில் இருந்துச்சுன்னா இதை இப்படி ஆன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலோட செட்டிங்ஸில் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பதிவுகளை கீழே மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தா, மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.